ஃபிட்னஸ் வந்து நம்ம செய்யற உடற்பயிற்சி மூலமா கிடைக்கும். இப்ப ஒருத்தர் வந்து நல்ல ஜிம்முக்கு வராரு, நல்ல எல்லா உடற்பயிற்சியும் பண்றாரு, ஆனா ஒரு இன்டேக் என்ன எடுத்துக்கிறாங்க தெரியுமா? இப்ப நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி மைண்ட் வந்துடுறாங்க, இறந்துடுறாங்க. அப்ப அவங்க ஆரோக்கியமா இல்லைன்னு தான் அர்த்தம். அங்க ஜிம்முக்கு வர்றவங்க நிறைய வந்து ஸ்மோக் பண்றாங்க, நிறைய ஆல்கஹால் இன்டேக் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன். நம்ம ஜிம்ல அந்த மாதிரி தான் நினைக்கிறேன், அப்படி இருந்தாலும் தவிர்த்துருங்க. இன்னும் சில பசங்க வந்து நம்முடைய உச்சப்பெல்லாம் பராக்கிரம தாலியை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே கட்டுறது, அது எந்த பயனும் இல்லை. நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்ம உதவி செய்யறது. பேரண்ட்ஸ் சொல்றதா நிறைய ஜிம்முக்கு வர்ற பசங்க கேட்கறது இல்லை, பேரண்ட்ஸே எழுந்து பேசுறாங்க, சில சமயம் அடிக்க வர்றாங்க அப்படின்லாம் கேள்விப்படும் போது அது ரொம்ப சங்கடமா இருக்கு. பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டு வேணும். நம்ம காலையில் 4 மணி 5 மணிக்கு இங்க ஜிம் வர்றோம்னா நைட்டு நம்ம சீக்கிரமே தூங்கணும். நிறைய மெம்பர் வந்து மொபைல்லேயே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், நம்ம எவ்வளவு அதிகமாக தூங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மென்டலாகவும் பிசிக்கலாகவும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஹெல்த்தியாக இருக்கும் வாழ்த்துக்கள்.